நாம ஏன்டா சாவணும்? நம்ம ஏன்டா வாழணும்? ஏய், நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ணும்னா கொள்ளடிக்கு தவிர வேற வழியே இல்லை. என்ன சொல்றேன்? நான் மொபைல் சொல்றேன். பாய் வச்சு சும்மா ஃபுட்பால் முஞ்சா. ஏய், நம்ம பாய் பிரதர்ரா. ஏய், நான் தனியா உட்கார்ந்திருக்கேன். ஓ, என்ன போய் கேக்கலாம். நேத்து வரேன்னு சொல்லிட்டு நீ தனியா உட்கார்ந்திருக்க. நான் பிரதர், நேத்து வரேன்னு வரவே இல்லை. நான் பிரதர், நேத்து எல்லாம் பிளான் பண்ணிட்டு இப்படி வராம போயிட்டீங்க. ஏய், நான் கேளுங்க பா. வரல, வரல நீ. உங்க பெல்ல செம கோவத்துல இருக்கேன். ஒழுங்கா எந்திரிச்சு போடுங்க சொல்லிட்டேன். சரி, கசக்கி போட்ட வாட்டர் பாட்டில் மாதிரி உங்க மூஞ்சிருக்கும் போதே தெரியுது நீங்க கோவமா இருக்கீங்க. அதெல்லாம் விடுங்க. இதை நீங்க மாத்திரம் எல்லாம் கொண்டு வந்துருக்கீங்க. வர்றா, சாப்பிட்டு மாத்திரம் போறோம்னு பாத்துக்கிறேன். ஆனா சரக்கஷ்டு மாத்திரம் போறோம்னு இப்பதான் பாக்குறேன். வயசான மாத்திரம் போறதா உட்காருங்க, உட்காருங்க. ஹலோ, பாத்ரூம் கிளீனிங்கா? வர சொல்லிருந்தீங்க. ஆமா, ஆனா அவங்களாம் அப்பாஸ் மாதிரி அழகா இருப்பாங்களே. ஹலோ ஹலோ, சிஷ்மி தொட போட எத்தனும் இல்லையா? பிரதர், அதான் நேற்று காலைல சொல்லிட்டோம்ல, எதுக்கு திரும்ப திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், அந்த பக்கம் போ. நான் வெட்டியா பேசுறீங்க இல்ல? நீங்க போட்ட பிளான் படி நம்ம கொள்ளடிக்கு. ஏய், யாரா அவன்? நான் காலங்காத்தால வந்துடுறான். லூஸ் மாதிரி நம்ம பிளான் நம்ம பிளான் சொல்லிட்டு இருக்கான். வெளியே போறியா இல்ல போலீஸ கூப்பிட்டுமா? ஏய், சொல்லுட. நீ சொன்னதே கேட்டுருங்கடா. போ. நாங்க ஏதோ போதில அப்படி பேசிருப்போம். பாஸ் போன மாசம் கூட தான் 9th கடத்த தான் பேசணும். அதெல்லாம் நம்பி இருந்தா சார்? நாங்க ஏதோ குஷ்டு காமெடி பண்ணதெல்லாம் நீங்க ஏதோ சீரியஸா எடுத்துன்னு இருக்கிறீங்க. ஏய், இவரு கொஞ்சம் பேசல போங்க சார். ஹலோ, போங்க. நிறுத்தியா? நீங்க போட்ட பிளான் படி நான் கொள்ளடிக்க தான் போறேன். நான் மாட்டினாலும் நீங்க மாட்டுவீங்க. நான் மாட்டலனாலும் இதை அனுப்பி உங்களை மாட்டி விட்டு நான் தப்பிச்சுப்பேன். என்னோட வந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம், வரலன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். சார், நீங்க என்ன நிஜமாவே சீரியஸா பேசுறீங்க? ஆமா சார், நாங்க ஏதோ போதையில அப்படி இப்படி பேசியிருந்தோம். சரி மச்சான், நான் போயிட்டு அடுத்த வருஷம் வெக்கேஷனுக்கு வந்து. யோ போயா சார்? நான் வெக்கேஷனுக்கு ஊர் சுத்தி பார்க்க வந்தேன் சார். ஊர்ல பாட்டி செத்து போயிட்டாங்கன்னு ஃபோன் வந்து சார். காலையில ஊருக்கு போடும் சார், பாட்டி தேடும் சார். நல்லா நடிக்கிறையா? நானா மச்சான்? நான் நல்லா நடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு அவரு. ஏய், அவரு தான் வளர்றா. நைட் வருவேன். வரும்பொழுது ஒரு நல்ல முடிவு பண்ணிடுங்க. ஹலோ, அந்த வீடியோ மட்டும் கொடுத்துட்டு போயிருங்களேன். வீடியோ வீடியோ வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். நம்ம கொள்ளையடிக்கலாம் போலல்ல. நம்ம எப்போ கொள்ளையடிக்க போறோம் மச்சி? அவங்க எல்லாம் பேங்க்ல பணம் போட போனாலே மாட்டிக்குவோம். கொள்ளையடிக்கலாம் போனா அவ்வளவுதான். நினைச்சு விளையாட கூடாது. வருது பாரு, எம்மனோட ஏஜென்ட். என்ன முடிவு பண்ணீங்க? ஏன் அது தெரியாம குடிக்க மாட்டியா? ஏய், நம்ம எப்போ பேங்க கொள்ளடிக்கிறோம்? ஏய், இவங்க கூட எல்லாம் கொள்ளடிக்க போனா போலீஸ் எல்லாம் வேணாம், செக்யூரிட்டி கிட்டே மாட்டிக்குவோம். கரெக்ட் மச்சான். இருக்கவே இருக்கு. ஏத்தனை பேங்க் ரபரி படம், அந்த ஐடியா எல்லாம் கரெக்டா நோட் பண்ணி அதை அப்படியே அப்ளை பண்றோம். எல்லாம் நியாயமாடா? நீங்க அநியாயத்தை பார்த்தா நம்ம நியாயமா வாழ முடியாது. நம்ம பார்த்த எல்லா படத்துலயும் ஒரு ஒத்துமை இருக்குது, அது என்னன்னு தெரியுமா? ஆமா மச்சி, எல்லா படத்துலயும் ஹீரோயின் சும்மா கும்தலகான இருந்துச்சு. ஏய், அவங்க எல்லாரும் கொள்ளடிக்க கன் யூஸ் பண்றாங்க. சோ நமக்கு முதல்ல ஒரு கன் வேணும். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். தெரியும்,
நீ அதெல்லாம் நல்ல பிளானா தான வந்திருக்க. கன்னு வாங்கணும்னா 25,000 பணம் வேணும். நம்ம கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த காசை தரனா கூட ஒரு கன்னு தான் வாங்க முடியும். அதை என்கிட்ட கொடுங்க. எதுக்கு அப்படியே எல்லாம் தூக்கி வரதுக்கா மச்சான்? இவன் பிளான் பேங்கை கொள்ளையடிக்கிறது கிடையாது, நம்ம கிட்ட கொள்ளையடிக்கிறது. அப்ப நீ என் கூட வா. இல்ல எனக்கு முடி வலிக்குது. பரோடா சென்டர் பா. ஏய் பரோடா சாப்பிட்டு முடி ஏதா சம்பந்தம் இல்ல. நானே போய் சொல்றேன். டேய் 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 மூடுங்கடா. மீதி பணத்துக்கு எங்கடா போறது இப்போ? அதானே. ஏய் என்னெல்லாம் பார்க்காத, என்கிட்டலாம் காசு இல்ல. காங் 10 பைசா இல்ல அதுல. கார்டு நம்பர் 2656. ஏய் எப்படி அதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? எல்லாம் ஓவல் தானா? நன்றி கெட்ட நாயே. பாரு பண்றதெல்லாம் பண்ணிட்டு குனிஞ்சு எங்க பேன் பாத்துனுங்குது. ஏய் பேனு நினைச்சு அதை நசிக்கிறத. அதிர்ச்சி செய்து பெருசு சார். அப்படியே முருகம், ஊர்ல மழை பெஞ்ச பயிர்கள் செழிப்பா வளருதோ இல்லையோ, ஆனா ஒவ்வொருத்த தலையிலும் தளபடி செழிப்பா வளருதோ. வாங்க சார். சார் கட்டிங்கா சேவிங்கா? சார் கட்டிங் தான். ஆனா இந்த கட்டிங் இல்ல, 90 கட்டிங். பாயிண்ட் ஷாப் ஓபன் பண்ண 12 மணி ஆகும் சொன்னாங்களா, அதான் அது வரைக்கும் டைம் பாஸ் பண்ணா அப்படியே ஃபேன் காத்துல ஜாலியா பேப்பர் படிச்சுன்னு டிவி பார்த்துட்டு. அப்போ நீங்க கட்டிங் பண்ண வரல? காத்து வாங்க தான் வந்திருக்கீங்க. எஸ் ஐயோ டேய், இன்னொரு தடவை கடப்பக்க பார்த்தா உன்னை கட் பண்ணிடும். கட் பண்ணி போடா. ஹலோ ஓனர், என்ன கடையில போனு? உன் கடைக்கு சன்னி லியோன் கட்டிங் பண்ண வந்திருக்கிறதா சொன்னாங்க, அதான் விசாரிக்கலான்னு போன் பண்ணேன். ஏய் என்ன கிண்டலா, கடைக்கு வாடகை கொடுத்து 6 மாசம் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? இனிமே என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீ பேசுடா, இந்த கடை ஓனர் போன் பண்ணா இங்க சூப்பு கடை வரப்போதா? அப்படியா? ஐயோ எனக்கு சூப் வைக்க தெரியாது. கட்டிங் மட்டும் பண்ண தெரியுமா? மகனே, இந்த கடைக்கு நம்ம வாடகை கொடுக்கலன்னு சூப்பருக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டாப்லயா, நம்மள இன்னைக்கே காலி பண்ண சொல்லிட்டான். வாட் எ கோயின்சிடென்ட், நம்ம ஹவுஸ் ஓனர் வீட்டு வாடகை கொடுக்கலன்னு வீட்டை காலி பண்ண சொல்லிட்டான்பா. இன்சல்ட். இப்ப என்ன பண்றது? நம்ம இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கோம். கம் ஹியர். பக்கத்துல இருக்கிற பேங்க கொள்ளடிச்சா எப்படி? சூப்பர் பா, சூப்பர் பா, ஐ லவ் யூ பா. சொர்க்கம் தோட வெப்பட்ட ரெடி பண்ணு பா. ஏய் நான் தான் ஃபர்ஸ்ட் பாஸ் சொல்றேன். விட்ற நான் வச்சிருந்தத நான் இல்ல நான் ரைட் ஹேண்ட்ல விட்றேன். என்னடா சின்ன பசங்க சண்டை போட்டுட்டு போட மாட்டேன்றா. ஏதோ ஒன்னு எடுத்துங்கடா. டேய் விட்றா, எனக்கு தான் விட்றா. கன் இருக்கு, புல்லட்ங்க. புல்லட்டா? ஏங்க இது ஷூட்டிங் என்னங்க? ஷூட்டிங் தான் கன், அதுக்கு தான் புல்லட் எங்கன்னு கேக்குறாரு. எங்க புல்லட் என்ன? ஏங்க ஷூட்டிங்னா சினிமா ஷூட்டிங். சினிமா ஷூட்டிங்கா? யார் ஹீரோ? ஏய் மெண்டல் ஃப்ரெண்ட், ஒருத்த சினிமா ஃபைட்டரா இருக்காங்க, அவங்க கிட்ட வாங்குனதுங்க. அப்ப இது டம்மி கன்னா? இதுக்கா 25,000 கொடுத்தோம்? இவன் பிளான் பேங்கை கொள்ளடிக்க கிடையாது, நம்ம கிட்ட கொள்ளடிக்கிறது. ஏங்க நீங்கள் கொடுத்த காசுக்கு ஒரு ஒரிஜினல் தாங்க வாங்க முடியும். அப்போ எது ஒரிஜினல் கன்று? நீங்கள் யாருமே விரும்பாத இது தாங்க ஒரிஜினல் கன்று. டம்மி கன்று வச்சுட்டு எப்படியா கொள்ளடிக்கிறது? அதனால தான் சொன்னேன் அவனை நம்பாதீங்கன்னு. டம்மி துப்பாக்கி நமக்கு மட்டும் தாங்க தெரியும், பார்க்குறவங்களுக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் முடியாது. சின்ன கண்ணை என்கிட்ட கொடு. ஏங்க சொல்கிறதுக்கு நம்ம என்ன போலீஸா? பேங்கில் கொள்ளடிக்கிற மட்டும்தானேங்க நம்ம நோக்கம். சரி மச்சா, நம்ம ஏன் கொள்ளடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்க்கக்கூடாது? சம ஐடியா, ரொம்ப ஓவர்ரா. டேய் இந்த டவுன் படத்தில் பேங்க்குக்கு போகிற வண்டியை தூக்குவானுங்களே, அதே மாதிரி நம்ம ஏடிஎம்க்கு காசு கொண்டு போகிற வண்டியை கொள்ளடிக்கிறோம். என் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாருங்க. எங்க ஒரு வாட்டி பண்ணு, இன்னொரு வாட்டி பண்ணு. ஏய் வேணாண்டா நமக்கு. சும்மாரா, சிட்டியில் பண்ண ரிஸ்க்கு மாட்டுவோம், அதனால் அவுட்டரில் ஏடிஎம் வண்டியை மடக்கிறோம் தூக்குறோம். இது சக்சஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறதுக்கு முதல்ல நமக்கு தேவைப்படுறது ஒரு மாஸ்க். இது கொரில்லா அட்டாக். ஸோ நாம அவுட்ருன்னு இவ்வளோ தூரம் கூட்டம்.
வந்துட்டேன். நல்லா கண்ணாடி இறங்கு. எல்லாம் கரெக்டாக விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். இதே ரூட்ல தான் பணம் போட போகிறேன். சரி, எதுக்குடா காஞ்சூரிங் ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணீங்க? டேய் காங், எதா வருதா? டேய் காங், சிக்னல் குத்துட்டான். எல்லாம் மாஸ்க் போடுமா? போடு போடு, சிக்னல் போடு, சிக்னல் போடு. போடு ஐயோ ஐயோ ஓடுறாரு.